வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது, பல்கலைக்கழக கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான தேசிய தகுதி தேர்வில் கணித பாட தேர்வு பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெறுவதால் ஸோ கணித தேர்வை எழுதுபவர்கள் ஒரே போட்டியாளர்கள் தான். இரு தேர்வுகளும் ஒரே நாளில் நடத்தப்படுவதால் ஏதேனும் ஒரு தேர்வை அவர்கள் இழக்க நேரிடும். ஸோ தற்சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தகுதி தேர்வுக்கான அட்டவணை ஜனவரி 17ஆம் தேதியை வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வாரிய அட்டவணை பிப்ரவரி 3ஆம் தேதி தான் வெளியானது. தேசிய தகுதி தேர்வு நாளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கணித பாட தேர்வை அறிவித்தது தான் குழப்பங்களுக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்லி முடிகிறாரு. ஏன்னா அந்த கணித தேர்வை, பிஜிடிஆர்பியோடைய கணித தேர்வை வந்து திரும்பவும் ஒத்தி வைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒத்தி வைக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு தேர்வையுமே தேர்வர்கள் ஈஸியாக எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லி அவரும் முடிகிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்கள் எல்லாமே இந்த போட்டி தேர்வு வந்து இந்த பிஜிடிஆர்பி தேர்வு அந்த கணித தேர்வை வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டே போகிறாங்க. ஏன்னா பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியிலேருந்து அவங்களுடைய ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே வெளியிட்டுட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஆல் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டதுனால பார்த்திங்கன்னா தேர்வு வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆல் டிக்கெட் வெளியிட்டுறாங்க, அட்மிட் கார்டு 1 கொடுத்துட்டாங்க, அட்மிட் கார்டு 2 என்றைக்கு வெளியிடப்படும் அதற்குண்டான தேதியை கூட அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேர்வுகள் எதுவுமே ஒத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட இடத்துல தேர்வுகள் நடக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலில் ஸ்ட்ராங் ஆகிட்டு பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னமும் நீங்கள் அந்த வேக்சின்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ அதுக்குண்டானதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வேக்சின்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க, அதெல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா.